இலங்கை வருகின்றார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் அனுர அரசு அதிரடி தேர்தல் முடிந்ததும் அடுத்த கட்ட பாய்ச்சல் மகிந்த தரப்பு சூடுரை தொடரும் அனுர திட்டங்களில் மாற்றம் இல்லை ஜனாதிபதி வேட்பாளர்கள் இருவர் சங்கமம் ஜேவிபி பின்னால் சென்றவர்கள் முட்டாள்கள் அதிரடியாக களமிறங்க தயாராகும் ரணில் தரப்பு ரணிலை நீதிமன்றத்தில் நிறுத்த தயாராகும் அனுர அரசு இந்திய விவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் நாளை மறுதினம் இலங்கை வரவுள்ளார் என ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது ஜனாதிபதி அருகுகுமார் திசை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர்ஷூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருடன் இந்திய விவகார அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னர் புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் இந்நாட்டுக்கு வரும் முதலாவது வெளிநாட்டு ராஜதந்திரி இவராவார் இவ்விஜயத்தின் போது டெல்லி வருமாறு இந்திய பிரதமர் மோடியின் அழைப்பை ஜனாதிபதி மதி இந்திய வெளிவகார அமைச்சர் கையளிக்கவுள்ளார் அதேவேளை தமிழ் கட்சிகளுடனும் இந்திய வெளிவகார அமைச்சர் சந்திப்பு நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது புதிய நாடாளுமன்றத்தில் புதிய அரசமைப்பை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அரசை அமைப்பதற்காக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படவுள்ளது நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாகவே அரசு அமைக்கப்படும் விஞ்ஞானபத்துக்கு அமைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு வழங்க புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் அவ்வாறு உருவாக்கப்படும் அரசமைப்பு நாட்டு மக்களிடம் வழங்க அவர்களின் கருத்துக்களுடன் கூடிய கொள்கை மற்றும் வேலை திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் புதிய அரசு ஆட்சி அமைய தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார் கட்சியை காட்டிக் கொடுத்துவிட்டு சென்றவருக்கும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் மொட்டுக்கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கட்சியை காட்டிக் கொடுத்தவரும் மீண்டும் கட்சிக்கு வர முடியாது மக்களுக்கு வேண்டாம் என்றால் சலூன் கதவை பூட்டுவதற்கு தயார் என மஹிந்தவும் அறிவித்துவிட்டார் எனவே அவர்களுக்கு வேட்புமனு வழங்கப்பட மாட்டாது மொட்டுக்கட்சியே தற்காலிக பின்னடைவை ஏற்பட்டுள்ளது நாம் மீண்டழுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் முன்னாட்சாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட காணி உறுதிப் பாத்திரங்களை வழங்கும் திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என காணி அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதுவரை காணி உறுதி பெறாதவர்கள் தொடர்ந்து விண்ணப்பிக்கலாம் பெறப்பட்ட விண்ணப்பங்களின்படி இதுவரை இருபதாயிரம் காணி உறுதி பாத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதுவரை ஒரு லட்சத்து பத்தாயிரம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக காணி அபிவிருத்தி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இருபது லட்சம் பேருக்கு காணி உறுதி பாத்திரங்களை வழங்கும் திட்டம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் ரணில் விக்ரம சிங்கபால் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடத்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோசான் ரணசிங்க மௌபிம ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார் இன்று காலை கட்சியின் தலைவர் திரு ஜெயவீரவுடன் இணைந்து அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் இதன்படி மௌபிம ஜனதா கட்சியின் தவிசாளர் பதவி ரோசான் ரணசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ளது பேராசிரியர் சன்ன ஜெயசுமனு கட்சியின் உப தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஹம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த மிலன் ஜெயதலக மௌபிம ஜனதா கட்சியின் மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ார் அவர் தற்போது அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளராக செயல்படுகின்றார் ரோசான் ரணசிங்க மற்றும் பேராசிரியர் சன்னசுமனு ஆகியோர் கடந்த பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுறவில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலே ஜேவிபிக்கு பின்னால் இளைஞர்கள் சென்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாரும் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள சில இளைஞர்கள் கூறுகின்றனர் ஆனால் எமக்கு அவ்வாறு ஆதரிப்பதாக எதுவும் தெரியவில்லை இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது இந்த போர் இடம்பெறுவதற்கு முழுமையான ஆதரவை வழங்கியது இந்த நிலையில் தற்போது ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை விட மோசமான ஏமாற்றுவதற்காக ஒருமித்த நாடு என்ற சட்டத்திற்கு அறியாத சொற்பத்தை பயன்படுத்துகின்றார்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஜேவிபி பின்னால் இளைஞர்கள் செல்வார்கள் என்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாரும் இல்லை என்றார் எதிர் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்பது தொடர்பில் நாளை மறுதினத்துக்கு அறிவிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் நடத்துதல் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன இதில் பங்கேற்ற தரப்பினர் பல யோசனைகளை முன்வைத்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது தேர்தல் ஆணைய எரிவாயு கொள்கலன் சின்னத்தை பெற முடியுமா என் பொது தேர்தலில் எரிவாயு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு முன்வைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு எரிவாயு கொள்கையின் சின்னம் கிடைக்காவிட்டால் யானை தீர்மானிக்கப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சின்னம் தொடர்பில் நான்காம் தேதிக்கு முன்னர் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் அதே நேரம் கட்சியின் பொதுச் செயலாளர் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தனது ஆத்திர கேரள கட்சியின் பொதுச் செயலாளராக நியமி படுவார் என எதிர்பார்க்கின்றோம் அதற்கு முன்னர் தற்போதைய செயலாளர் பதவி விலக வேண்டும் என ஆசும்பார் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜய் தஹேரத் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்துள்ளது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் முந்தைய விசாரணை அறிக்கைகளும் இதன்போது கவனத்தில் கொள்ளப்படும் திருமண நிகழ்வு கலந்து கொள்வதற்காக நாட்டிலிருந்து இருந்து வெளியேறியுள்ளதாக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் முன்வைக்கும் நியாயப்படுத்தல் இனி செல்லுபடியாகும் எனவே அவரை விரைவில் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தற்போது ஜனாதிபதிக்கான விடுபாட்டுரிமை கிடையாது அரசியல் அமைப்பு விலக்கு காரணமாக அவர் மீது முன்னதாக வழக்கு தொடரப்படவில்லை எனவே தற்போது அவரை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த முடியும் எனவும் அமைச்சர் விஜய் ஹேரத்தே மேலும் தெரிவித்துள்ளார்